அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. செய்தியும் சிந்தனையும் என்ற பகுதியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் என்ற பெயரில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், தொடர்ச்சியாக இந்தியாவுடைய பொருளாதாரம் கீழ்நிலையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்குண்டான திட்டங்கள் நம்மிடத்திலே முறையாக இன்னும் வரலை. ஆனால் எல்லோருமே வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். கெஜ்ரிவால் வந்து ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்கிறார், இந்திய பொருளாதாரம் மேல்நிலைக்கு வருவதற்கு டெல்லி முதல்வர் ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய பொருளாதாரம் இப்போதைக்கு மேல் வர்றது மாதிரியான சூழ்நிலை இல்லை. அதனால் இந்தியாவுடைய ரூபாய் நோட்டில் விநாயகருடைய படத்தையும் லட்சுமியுடைய படத்தையும் அதில் பதிவு செஞ்சோன்னு சொன்னால் இந்தியாவுடைய பொருளாதாரம் மேல்நிலைக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லிட்டு, இதை வந்து நான் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்கிறேன், இப்போ இருக்கிற நோட்டை மாற்ற வேண்டாம். அதில் கூடுதலாக அவர் சொல்லக்கூடிய விஷயம்னா, இப்போ இருக்கிற நோட்டை என்ன செய்ய வேண்டியதில்லை, மாற்ற வேண்டியது இல்லை. என்ன செய்யணும், புதுசாக போடக்கூடிய நோட்டு இருக்குல்ல, அதில் காந்தி இருக்கணும், விநாயகர் இருக்கணும், லட்சுமி இருக்கணும். இப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் இந்தியாவுடைய பொருளாதாரம் மேல்நிலைக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் அவர் சொல்லாமல் கூடுதலாக என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த எண்ணம் எனக்கு எப்படி தோன்றுச்சுன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறார். எப்போ எனக்கு இந்த எண்ணம் தோன்றுச்சுன்னு சொன்னால், இப்போ தீபாவளி அன்னைக்கு நான் பூஜை செய்யும்போது ஏன் இந்திய ரூபாயில் கடவுளுடைய படங்களை போடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான அறிவில்லாத ஒரு வார்த்தையாக ஒரு முதல்வர், அதுவும் குறிப்பாக டெல்லியினுடைய முதல்வர், படித்தவர், இன்னும் சொல்லப்போனால் படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் கெஜ்ரிவால் அப்படின்னு பேர் வாங்கப்பட்டிருக்கிறார். படித்த மக்கள்லாம் இவர் விரும்பக்கூடிய அளவுக்குலாம் இவரை வந்து எல்லோரும் என்ன செஞ்சாங்க, கெஜ்ரிவால்னால் நல்ல படிப்பு சார்ந்து பேசுவார், மூட நம்பிக்கையே அவரிடத்துல இருக்காது, உழைப்பு சார்ந்து பேசுவார், மோட்டீக தளம் அவர்கிட்ட இருக்காது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் நல்ல புதுமையாக சிந்திக்கக்கூடியவர் கெஜ்ரிவால் அப்படிங்கிற மாதிரிலாம் படித்தவர்களுக்கு மத்தியில் ஒரு விதமான பேரை அவர் வாங்கியிருக்கிறார். ஆனால் இந்த செயலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி அறிவற்ற ஒரு செயலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ரூபாய் நோட்டில் கடவுளுடைய படங்களை போட்டுவிட்டால், அல்லது கடவுள் என்று இவர்கள் கருதக்கூடிய ஒரு படத்தை போட்டுட்டால், அது எப்படி வந்து இந்திய பொருளாதாரத்தினுடைய நிலையை கூட்டும், யோசிச்சு பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? இது அப்போ முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி மாட்டினுடைய மூத்திரத்தை குடித்தால் அருள் கிடைக்கும் என்று ஊபியில் உள்ள முதல்வர் செயல்படுகிறாரோ, அது மாதிரி இவருடைய பேச்சும் அது மாதிரி இருக்கிறது. ஒரு ரூபாய் நோட்டில் ஒரு கடவுள் என்பவர்களுடைய ஃபோட்டோவை போட்டால் எப்படி வந்து அருள் கிடைக்கும், எப்படி வந்து பொருளாதார முன்னேற்றம் வந்து நாட்டிற்கு வரும், பண மதிப்பு எப்படி வரும்? அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இது வந்து சுத்தமான ஒரு தவறான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ரூபாய் நோட்டில் வந்து உயர்த்திய ஃபோட்டோக்கள் போட்டால் மதிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் அனைத்து மதத்தவர்களாலும் மதிப்பாக பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னால் காந்தியடிகள். காந்தியடிகளை எல்லா மதத்தவர்களும் நினைச்சாங்க, மதிப்பாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த காந்தியடிகள் அச்சிடப்பட்ட அந்த ரூபாய் நோட்டை தான் கொண்டு போய் சாராய கடையில் கொடுக்குறவன் சாராய கடையில் கொடுக்குறான். லஞ்சம் கூடாதுன்னு சொன்னார் காந்தியடிகள். லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த ரூபாய் நோட்டில் காந்தியடிகள் உள்ள ஃபோட்டோவை தான் லஞ்சத்துக்கு கொடுக்குறான். எவ்வளோ மோசடிகளுக்கு அந்த ரூபாய் தான் பயன்படுத்தப்படுகிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், இப்படி பல விஷயங்களுக்கு அந்த ரூபாய் நோட்டை தான் நினைச்சுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதில் காந்தியடிகள் படகிறதுக்கு மாதிரி இப்போ இவர் சொல்கிற மாதிரியாக கடவுள் என்று கருதப்படுவருடைய படங்களை போட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்காதுன்னு என்று எதுவும் இருக்கிறதா? அப்போ யோசித்து பார்க்க வேண்டும். இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் ஆளக்கூடியவர்கள்
ஜனநாயக அடிப்படையில் ஒரு நாட்டை முன்னேற்றுவதற்கு என்ன வழியோ அதை பற்றிய ஒரு சிந்தனையை செயல்படுத்தாமல் அவங்க நினைச்ச வார்த்தைகளை அது மாதிரியாக சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு மதத்தை சார்ந்தவர்களுடைய ஃபோட்டோக்களை போடணும் அப்படின்னு சொன்னால், அடுத்து இந்தியாவில் ஏராளமான மதங்கள் இருக்கிறது, அவங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கிறது. அப்போ அவங்க சார்ந்த போட்டாக்கள்லாம் போய் சேர்க்கணும்பாங்கல்ல, கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் திருக்குறானுடைய வசனத்தை போடுங்கம்பாங்க, பௌத்தர்கள் சொல்லுவாங்க, சீக்கியர்கள் சொல்லுவாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னால், ரூபாய் நோட்டினுடைய அந்த ஒழுங்குமுறையே மாறி போயிருமே. ரூபாய் நோட்டில் இதை போடுறதுனால எப்படி பொருளாதாரத்தினுடைய இந்தியாவுடைய பொருளாதாரம் வளமிக்கதாக மாறும், அதை யோசிச்சு பார்க்க வேண்டும். இந்தியாவுடைய பொருளாதாரம் வளமிக்கதாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள அனைவருமே பாடுபட வேண்டும். ஒரு வீட்டில் பொருளாதாரம் உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் உள்ள அனைவரும் பாடுபடுவது போல இந்தியாவினுடைய பொருளாதாரம் முன்னேற்ற நிலைக்கு வருவது வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள அனைத்து மதத்தவர்களும் வந்து அது சம்பந்தமாக யோசிக்கிறது, பொருளாதாரத்தை தன்னிறைவோடு கொண்டு வருவதற்கு என்ன வழிமுறையோ அதை யோசித்தால் ஓ பரவாயில்லை, முன்னேற்றத்துக்கு உண்டான வழிமுறை இருக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன, மதத்தின் பெயரால் பிரிவினையை ஏற்படுத்தி ஒரு சாரார் அதை பற்றியே யோசிக்கக்கூடிய ஒரு நிலையும், அப்போ அதை மாற்றுறதுக்கு கெஜ்ரிவால் சொன்னால் நல்லாயிருக்கும், ஏங்க மதம் மதம்னு சொல்லி மதத்தின் பெயரால் அடித்துக் கொள்கிறீர்கள், மதத்தின் பெயர்களால் சண்டையிட்டுக் கொள்கிறீங்க, அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானுகளாக இந்தியாவுடைய அனைத்து மக்களும் ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ்ந்தால் பொருளாதாரத்திற்கு உண்டான ஒரு முன்னேற்ற பாதை கிடைக்கும், எல்லாருமே உழைப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம்னு சொல்லலாம். அது இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது என்பது கெஜ்ரிவால் போன்ற நபர்கள் சொல்வது பெரிய ஆச்சரியமும், அவர் இது மாதிரியான சொல்வதற்கு என்ன காரணம் என்பது நமக்கு தெரியலை. ஆனால் இந்திய பொருளாதாரம் கீழ்நிலையை நோக்கி நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே இருக்கிறது என்பது அவருடைய அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. பொருளாதாரத்தை முன்னேற்ற வழிக்கு கொண்டு போவதற்கு இந்திரிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னால் ஆன உழைப்புகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்திய பொருளாதாரம் உலக அளவிலே முதன்மை இடத்தை அடையும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதனை கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.